உன் கூட இந்த முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு கருப்பு ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆனானே, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அது எப்படி தெரியாதுன்னு சொல்றீங்க? யோகராஜ கொலை பண்றதுக்காக தான் நீங்க இந்த ஏற்பாடு செஞ்சிருக்கீங்கன்னு நான் சொல்றேன். இல்ல. அட ஏ சார் வளவளன்னு பேசிட்டு அந்த போட்டோ கொடுங்க. யார் அது? அப்பனும் பிள்ளையும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு, இது ஸ்கூல் இல்ல போலீஸ் ஸ்டேஷன். ஷட் அப். ஐ அம் சிபிசிஐடி டாம். ஐ அம் ஜெரி. டாம் அண்ட் ஜெரி. சரி. நீங்க இன்வெஸ்டிகேட் பண்றது ஐயா பார்க்கணும்ன்றாரு. ஆ, இங்க நாங்க வித்த காட்டுனா அதை பார்க்க வந்திருக்கீங்க. ஏ, யாரு உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது? சிபிசிஐடி நினைச்சா யார வேணாலும் விசாரிக்கலாம், தேவைப்பட்டா உங்களையும் விசாரிப்பேன். ஐயோ, பல கேஸ்ல நான் மாட்டிக்குவேனே. உட்காருங்க, உட்காருங்க. அந்த குல்ஸ் ஆபீஸருக்கு மறைச்சா தோல் தூக்கி வச்சுக்கங்க. அட, போட்டோ கொடுங்க சார், வேடிக்கை பார்த்தே வீணா போவீங்க. இவரோடக்கு தெரியுமா? யாருன்னு தெரியாது. இப்ப நல்லா படம் கட்டுறனா இந்த போட்டோ எங்களுக்கு எப்படி கிடைச்சுன்னு பாக்குறியா? உன் கூட ப்ரோக்ராம் ஹாலில் கருப்பு ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆட்டு கார்ல தப்பிச்சு போனானே, அவனை ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க. பார்த்தவங்க எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. கார் நம்பர் சொல்லட்டுமா? TN07Z7000. கார் நம்பர் எடுத்துட்டு ஆர்டி ஆஃபீஸுக்கு போனோம். அவர்கள் முகவரி கொடுத்தார்கள். வீட்டை உடைத்து அலசு அலசந்து அலசினோம். அதில் கிடைத்தது தான் இந்த புகைப்படம். சொல்லு, கொலகாரனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நீ நினைக்கிற மாதிரி அவன் பேர் தீரன் இல்ல, அவன் உண்மையான பேரு பிரேம். சட்டத்தை தான் கையில் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி வந்தவன். துப்பாக்கியால எல்லாரையும் கொல்றதுனால அவன் துப்பாக்கிக்காரன்னு சொல்லுவாங்க. பாஸ் துப்பாக்கி ஜெயிலுன்னு பேசிக்கிறாங்க, ஏதோ மர்மம் இருக்கு. அவரை கொலைக்காரன்னு சொல்றீங்களே, எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு சொல்றேன்? இதை வச்சு சொல்றேன். இது டான்சர்ஸ் மேல தூக்கி எறிஞ்சது அட்டை. இது யோகராஜ் மேல வீசி எறிஞ்சது மெட்டல். பட்டுச்சு கழுத்த சீவீரோ. இது போதாதா? அவனை கொலை செய்ய முயற்சி செஞ்சதுக்கு ஆதாரம். ஒண்ணுமே தெரியல. இங்க வேற ரூட்டுக்கு போறாங்க. நான் வெளிய போய் ஐடியா சொல்றேன். இப்ப இங்க கிளம்புவோம். சரி. அவன் ஜெயிலுக்கு போனது, அவன் செஞ்ச கொலைகள், அவனோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எங்க கிட்ட விவரமா இருக்கு. பயந்துட்டேன். நாங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு, தேவைப்பட்டா உங்களையும் கூப்பிடுவேன். ஐயா, ஐயா, இது உங்களுக்கு. ஓகே ஓகே. ரொம்ப டயர்டா இருக்குது. ரொம்ப முறுக்காதீங்க, கோட் கிழிஞ்சு போகுது. நல்லா குட்டிச்சாத்தா மாதிரி. இந்த பாருமா, இன்னைக்கு சாயந்தரம் நடந்த நிகழ்ச்சி எல்லாம் டீடைல்ஸ் ஒரு பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு தர முடியுமா? முடியாது. நீ வக்கீல் தானா? இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் ஒரு குலகாரனை காப்பாத்த பாக்குறிய? அந்த டான்ஸ் ப்ரோக்ராம்ல டான்ஸ் ஆடினது வீரன் தான் தெரிஞ்ச ஒரே சாட்சி நான் தான். நான் உண்மையை சொல்லலன்னா உங்க கேஸ் உடஞ்சி போயிடும்னு நினைச்சுதானே என்கிட்ட நீங்க கையெழுத்து வாங்க பாக்குறீங்க? சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. இன்னும் 2 நாள்ல நாம கோர்ட்ல சந்திக்க வேண்டி வரும். அங்க நீங்க எல்லா உண்மையும் சொல்லித்தான் ஆகணும். தயாரா இருங்க. நான் போலாமா? சொல்ற
நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். எஸ் ஐ வாஸ் அ மேரிட் மேன். என் மனைவி யாரோ கொலை செஞ்சிட்டாங்க. போலீஸாலையோ கோர்ட்டாலையோ ஒன்றும் பண்ண முடியல. அதனால இனிமே இந்த சமுதாயத்தில் என்ன மாதிரி யாருமே பாதிக்கப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். சட்டத்தை என் கையில் எடுத்துக்கிட்டு பொதுமக்களுக்கு தீங்கு செய்வங்களை ஒவ்வொருத்தரும் நான் கொலை செய்ய ஆரம்பித்தேன். அதுக்காக தான் நான் ஜெயிலுக்கு போனேன். தண்டனை அனுபவிச்சு விடுதலையாகி வெளியே வந்ததும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு சொந்தமான ஒரே தங்கச்சியை நான் பார்க்க போனேன். உங்களுக்கு தங்கச்சியா? அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சது. Hi Anna. Hi, how's my little girl? Happy anniversary. All the best, Mapla. அவசரமே இல்ல, மெதுவா மாமா உட்காருங்க. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க மாப்ள? சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன், என்னாச்சு? உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வீடு வசதி எல்லாம் நீங்க எங்களுக்காக செஞ்சது. சத்தியமா சொல்லட்டுமா, நீங்க எங்களுக்கு தெய்வம் மாதிரி. மாப்ள என்ன விஷயம் சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டீங்களே. நான் சந்தோஷமா இல்ல. ஏங்க, ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பில்லையே? தப்பே இல்ல. எனக்கு உங்க தங்கையோட வாழ விருப்பம் இல்ல. என்ன காரணம்னு சொல்றேன். நீங்க ஜெயிலுக்கு போன பிறகு மதுமிதா ஒரு மாதிரி ஆயிட்டா. எங்கேயாவது வெளில போலான்னு சொன்னா கூட நீங்க போங்க, நான் வரலங்கிறா. அது மட்டும் இல்லாம எங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்கும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. டியர் மதுமிதா, நீங்க வேற யாரையோ விரும்புறேன்னு சொல்ல போறீங்க அதானே? எஸ். உங்களுக்கு விருப்பம்னா நீங்க போலாம். அப்பாடா, இப்பதான் எனக்கு ஒரு பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஒன்னு தெரியுமா, மதுமிதா சூப்பரா சமைப்பா. அவளோட ஃபேவரட் டிஷ் இதுதான். ப்ளீஸ் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன். ஏய், நான் உன்ன போன் சொன்னது இப்பவே, இந்த நிமிஷமே. கெட் அப், கெட் அவுட். மது கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ போ. நான் சொல்ல வந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். பாவம், அந்த அப்பாவி பொண்ணுக்கு எத்தனை சோதனை.
கண்மணியாய் என் பாதுகாப்புல இருந்த அவகிட்ட என்னையே மீறி விதி விளையாடிடுச்சு. குட் மார்னிங் சுமதி. ஹலோ தீரன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு அர்ஜென்ட்டா 5 லட்சம் கேஷ் வேணும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கோம். அப்படியா? எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வந்துடுறேன். இது என் சிஸ்டர் மதுமிதா. ஹலோ, ஹாய். நான் வர வரைக்கும் கொஞ்சம் பாத்துங்க. ஓகே சார். இங்கே உட்காருமா? சரிங்கண்ணா. சொன்னதெல்லாம் ஞாபகம் இல்லை. பேங்க்குள்ள போன உடனே நான் சொன்ன வேலையை முதல்ல முடிக்கும். அப்படியே ஒருவேளை போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போய் போலீஸ் இங்கே வந்தால் கூட சரியாக 5 நிமிஷம் ஆகும். ஆனால் நான் சொன்ன வேலையை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 3 நிமிஷம் போதும். அங்கே ஏதாவது தவறு நடந்தது உங்கள் எல்லாரையும் ஷூட் பண்ணிடுவேன். டேய் இர்ற, ராகு காலம் முடிய இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. ஏமா, இது ஃப்ரெஷ் பிரெட் தானே? ஆமாம் சார், இன்னைக்கு வந்தது தான். சத்த போடாதீங்க. எல்லாரும் கையை எடுத்து தலைக்கு மேல வைங்க. டேய் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. நீர் இந்த பக்கம் போ. யார் எது பண்ணா போக்கே? போ, சீக்கிரம் வேலை முடியணும். மெட்ராஸ் சிட்டி பேங்க்ல ஏதோ ப்ராப்ளம், சீக்கிரம் கிளம்புங்க. எஸ் சார். ஏய் என்ன பண்ண? என்ன பண்ண? என்னாச்சு? பட்டன் அழுத்திருச்சு. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நம்ம வந்து 3 நிமிஷம் மேலாச்சு, போலீஸ் அந்த நேரத்தை உள்ள வரலாம். ஏய் ரமேஷ், ரமேஷ் இதோ வந்துட்டேன், வாங்க எல்லாம் சீக்கிரமா. ஷிட், போலீஸ் வந்தாச்சு. கமான் கமான் குய் சாரோட, கமான் பி அலர்ட், வாசிக்கிறோம். வெளியே போலீஸ் வந்துட்டாங்கடா ஃபுல். போடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு நீங்க எல்லாரும் துப்பாக்கியை கீழே போடலனா நான் இந்த பொண்ணை ஷூட் பண்ணிடுவேன். இன்ஸ்பெக்டர், துப்பாக்கி எல்லாரும் கீழே போட சொல்லுங்க, இல்ல டெஃபரண்ட் போன நான் ஷூட் பண்ணிடுவேன். சொல்லுங்க, என்ன பண்ணு எனக்கு தெரியும். நீங்க எங்க இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஒழுங்கு மரியாதை சரணடை இல்லைன்னா உங்களை சுட சொல்லி உத்தரவு போடுவேன். இவன் தங்கச்சி குழந்தை மாதிரிங்க. பிளீஸ் சார், பிளீஸ் ஒன்னும் செஞ்சிடாதீங்க.
உன் தங்கச்சியா? ஆமாங்க. குழந்தை மாரியா? ஆமா. இப்ப எங்கட கெஞ்சன இல்ல, அது போய் போலீஸ் கிட்ட கெஞ்சு. போ, என்ன போறது வழி சொல்லு. போடா. இருங்க இருங்க. சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். அவங்க இந்த பேங்க்ல எவ்வளவு கொள்ள அடிச்சிருந்தாலும் என் வீடு வாசல் எல்லாத்தையும் வித்து நான் கொடுத்துறேன் சார். ப்ளீஸ் சார், தயவு செய்து அவங்களை போடுங்க சார். இந்த மாதிரி ஆளுங்க எத்தனை பேரை பாத்துருப்பேன். எங்களை ஆக்ஷன் எடுக்க முடியாது. போய் அந்த பக்கம் சார். ஏய், போய் வண்டியை ஸ்டாப் பண்ணி ரெடியா வைங்க. போங்க. அண்ணா அண்ணா சார் 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 ப்ளீஸ் சார், எங்களை கை எடுத்து ப்ளீஸ் ஓட்டல் செஞ்சிடாதீங்க. என் தங்கச்சி ஓட்டல் செஞ்சிடாதீங்க ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். தயவு செய்து அவளை விட்டுருங்க சார். அவளை விட்டுருங்க ப்ளீஸ் சார். யோ என்னையா? பெர்ஃபெக்ட்டா எய்ம் வச்சிருங்க. ஷூட் பண்ணடா. இல்லையா சார், பெரிய பால் சொல்றீங்க சார் ப்ளீஸ். கூட வராத. யோ தங்க சார், சார் பாட்ட மாதிரி உங்களுக்கு ப்ளீஸ் சார். சொன்ன கேளு சார், விட்டுருங்க சார், விட்டுருங்க ப்ளீஸ். சொன்ன கேளு. என்ன குடி பாங்க ப்ளீஸ் சார், என்ன குடி பாங்க. போ, அவ்ள விட்டுருங்க, அவ்ள விட்டுருங்க ப்ளீஸ். என்ன குடி பாங்க, என்ன குடி பாங்க, என்ன குடி பாங்க சார் சார். உங்களுக்கு கால்ல வந்து கெஞ்சி கேக்குறேன், கால்ல வந்து கெஞ்சி கேக்குறேன், அவ்ள விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். உங்க கால்ல வேகமா போடா. மதுவிட்டா அதுக்கப்புறம் என் தங்கச்சியை கொலை செஞ்ச முகமுடிக்காரங்க என்னால கண்டுபிடிக்க முடியல. சாட்சிங்க சரியில்லைன்னு சொல்லி என் தங்கச்சியோட ஃபைலை போலீஸ்காரங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என் தங்கச்சியோட இழப்பு என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. அதனால மறுபடியும் முன்ன போல எங்கெங்க அக்கிரமம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் குற்றவாளிகளை கொலை செய்ய ஆரம்பிச்சேன். அதுல ஒரு சம்பவத்தை போலீஸ்காரங்க வீடியோ படம் பிடிச்சி என்னை மிரட்டி சட்டத்துல சிக்காம தப்பிச்சுக்கிட்டு இருக்க மூணு பேரை என்னை தீத்து கட்ட சொன்னாங்க. வேற வழி இல்லாம போலீஸ்காரங்க சொன்னபடி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுல ஒருத்தன் தான் இந்த யோகராஜ். இப்ப நான் சொன்னதெல்லாம் உண்மை. I'm sorry. வாங்க. Thanks. You first. வாங்க. Thank you very much. Thank you. Thanks. Hey, thanks. Happy married life. Thanks. இங்க போடுங்க. Congratulations Mona. இந்த போட்டோல இருக்கவன்தான் யோகராஜ கொலை செய்ய முயற்சி பண்ணான்னு நான் சொல்றேன். உண்மையா இல்லையா? கோர்ட்ல கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். இல்லனா தண்டனை உண்டு தெரியும்ல? தம் புருஷனுக்கு எதிரா தம் விருப்பத்துக்கு மாறா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சட்டத்துல இடம் இருக்கு. உங்களுக்கு தெரியும்ல? என்னம்மா சொல்ற? யுவர் ஹானர், இந்த போட்டோல இருக்கிறவர் என் கணவர். அவருக்கு எதிரா என்ன சாட்சி சொல்ல சொல்லி கட்டாயப்படுத்த சட்டத்துல இடம் இல்ல. As per section 122 of the Evidence Act of IPC. போய் அதுக்கு ஆதாரம். இதோ ஆதாரம்.
என்னோட மேரேஜ் ரெஜிஸ்டர்ட் சர்டிபிகேட் கோர்ட்டாரோட பார்வைக்கு தரேன். இன்னும் அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல. வக்கீல் சார், உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? என்ன மிஸ்டர் கஜேந்திரன், அனுபவமே இல்லாத வக்கீல் மாதிரி பேசுறீங்க. உங்க வாதப்படி முகத்தை மறைத்துக்கொண்டு யோகராஜை கொலை செய்ய முயற்சி செய்தது 100% நேர்னாகவே இருக்கட்டும். ஆனால் அந்த உண்மையை தெரிந்த ஒரே நபர் அவருடைய மனைவியாக இருக்கும் பட்சத்தில் அவரை நீங்கள் கட்டாயப்படுத்தி வாக்கு மூலம் வாங்க முடியாது. இது நம் நாட்டின் சட்டம். மோனாவை தவிர வேறு எந்த ஒரு சரியான ஆதாரங்களையும் நமது போலீசார் இந்த கோர்ட்டில் சமர்ப்பிக்கவில்லை. ஆகவே நான் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். கான்சுலேட் ஆஃப் ஜப்பான், இங்க எது கூட்டி வந்தீங்க? இது ஜப்பான் நாட்டுக்கு போறதுக்கு விசா கொடுக்கிற இடம். மோனா இங்கதான் லீகல் அட்வைசரா வேலை பார்க்கறா. உள்ள போனதும் அவளை அரெஸ்ட் பண்றதா முத வேலை. என்னது அரெஸ்டா? டோன்ட் வரி. யா போய் போடா, பக்க பலமா நான் இருக்கேன். ஏய், நீ பக்கத்துல நிக்கிறதே தெரியல, நீ எங்களுக்கு பக்க பலமா? ம், ஷட் அப், ஃபாலோ மீ. Good morning. You want visa? No. We want Mona. Hello, Mona. This is Akiko. Some people have come to see you. Okay. She's coming. Please be seated. No, thanks. Hi, Mona. Here they are. Yes. யார் நீங்க? I am CPCID Dam. I am CPCID Jerry. I am நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அரெஸ்டா? Tom and Jerry. ஓ, நீங்களா? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இங்க இருக்கிற சட்டம் தெரியாம நீங்க உள்ள நுழைஞ்சிட்டீங்க. What do you mean? I mean, நீங்க நிக்கிற இந்த இடம் ஜப்பான் நாட்டுக்கு சொந்தம். ஜப்பான் நாட்டு சட்டம் தான் இங்க செல்லும். நீங்க மரியாதையா இன்னும் 2 நிமிஷத்துல இங்க இருந்து போலனா செக்யூரிட்டி கிட்ட சொல்லி உங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லுவேன். மைண்ட் இட். ஹலோ, நாம 2 நிமிஷத்துக்குள்ள இந்த இடத்தை விட்டு வெளிய போணுமா? நாம அந்த காமோட தாண்டறதுக்கு 5 நிமிஷம் ஆகுமே. அதுக்காக ஓட சொல்றியா? சும்மா இருக்கியா? ச்சே, தமிழ்நாட்டுல இப்படி ஒரு சட்டமா? ஓவர் பாலிடிக்ஸ். நான் அப்பவே நினைச்சேன் ஸ்காட்லாந்து யார்ட்ல இருந்து என் திறமையை பயன்படுத்திக்க வர சொல்லி கெஞ்ச கொஞ்சம் கெஞ்சினாங்க. சார், நிஜமா சொல்றீங்க? ஆமையா, நான் தான் ஏன் மதிக்கல? சரி, கம், இப்பவே லண்டன் போறோம். சார், என்னையும் கூட்டி போங்க சார். ஓகே, ஃபாலோ மீ. இரு, அன்பு விலங்கு போற. சட்டம் தெரிஞ்ச லாயரா இருந்ததால திடீர்னு புருஷன்ற ஒரு உண்டு பண்ணி கோர்ட்ல இருந்து அவனை காப்பாத்த. இப்போ உன்னை யாருமே காப்பாத்த போற? என்ன பண்ண போற? திட்டம் போட்டு என்ன கொலை பண்றதுக்காக தானே அந்த டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு என்ன தலைமை தாங்க சொன்ன? தப்புமா? தப்பான ஆள்கிட்ட விளையாடிட்டீங்க. அது தண்டனை என்ன தெரியுமா? என்ன கொலை பண்றதுக்காக உன்னை பயன்படுத்திட்ட அந்த தீர இப்போ அவனை பழி வாங்கறதுக்காக நான் உன்னை பயன்படுத்திக்க போறேன். அது ஒண்ணு இல்லம்மா, அவனோட விதி உன் ரூபத்துல வந்து விளையாடுது.
போன ஜென்மத்து கர்மா. டைமாச்சு, நான் கிளம்புறேன். நீ போய் சேர். மிஸ்ஸ் தீரன் எந்த வார்டில் இருக்காங்க? ஐசியூல இருக்காங்க சார். பரவாயில்ல, கூட வந்து காட்டுங்க. கொஞ்சம் இருங்க, உள்ள வராதீங்க. யார் சார் நீங்க? பேஷண்டோட ஹஸ்பண்ட். என்னாச்சு? ஓ, பேஷண்ட் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. உடம்புல கொடிய பாம்பு விஷம் ஏத்திருக்காங்க போல இருக்கு. இப்பதான் விஷமருவு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் பல்ஸ் ரொம்ப டவுன் ஆகிட்டே இருக்கு. அவங்க கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. இனிமே அவங்கள காப்பாத்துறது ஆண்டவனால மட்டும்தான் முடியும். எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. பொழைக்கிறது கிளினிக்கலி இம்பாசிபிள். நதிங் இஸ் இம்பாசிபிள். என் வைஃப் நான் பார்க்கணும். எக்ஸ்கியூஸ் மீ. நிச்சயம் கேட்கணும்னு எனக்கு தெரியும். இப்ப நான் உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது, உன் கைய நான் பிடிச்சிருக்கிறது, எல்லாமே உன் இதயத்துக்கு தெரியும். அதை கேட்டுப்பார். நீ என்ன விட்டு போயிட்ட, நான் உன் கூடவே வந்துடுவேன். நீ பழச்சுக்கிட்டேன்னா ஒரு அழகான வாழ்க்கை உனக்கு நான் அமைச்சு கொடுப்பேன். முடிவு உன்னது. எப்படி பார்த்தாலும் நம்ம ஒன்னதான் இருக்க போறோம். I love you so much, Mona. Please talk to me. I'm here. You can't save anything, please. Nothing is impossible. Okay, relax. Your wife, Parchipa. Kandipa, Parchipa.